வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கருங்காலி ப்ராடக்ட்ல இதெல்லாம் புதுசா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கருங்காலி நிறைய பேர் சமீப காலங்களில் விரும்பி வாங்குறாங்க. சுவாமி விக்கிரகத்திலிருந்து வீட்டில் வைக்கிற கோல், அது மாதிரி கையில் போடுற மணி எல்லாமே கருங்காலியில் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வாங்குறீங்க. அதே மாதிரி சுவாமி வைக்கக்கூடிய யந்திரமும் வந்து இப்போ வந்து கருங்காலியிலே வந்திருக்கு. கருங்காலி பலகையில் யந்திரம் வந்திருக்கு. அதே மாதிரி சுவாமியை உட்கார வைக்கக்கூடிய மணையுமே கருங்காலியில் வந்திருக்கு. சின்னதாக பெட்டி, கருங்காலி பெட்டியும் ரொம்ப விசேஷம் அப்படின்றாங்க. ஸோ கருங்காலி பெட்டியுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கு. அது என்னென்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம். கருங்காலி பலகையில யந்திரம் வந்திருக்கிறது நம்மளுடைய விளக்கு கடையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப அழகா 3x3, 4x4, 6x6 சைஸ்ல வாராகி யந்திரம், அது மாதிரி சிவ பஞ்சாட்சர யந்திரம் அதுவுமே வந்து இப்போ வந்திருக்கு. அதுலேயுமே மூணு சைஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் யந்திரம் வந்து நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. ஸோ அதுவுமே இப்போ அவ்வளோ அழகாக கருங்காலியில் வந்திருக்கு. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், மாதிரி குபேர யந்திரம், அந்த நம்பர் குபேர எண்கள் பொறிச்ச குபேர யந்திரம் அதுவுமே வந்து கருங்காலியில் வந்திருக்கு. மகாலட்சுமி யந்திரம் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. நல்ல ஒரு அந்த குவாலிட்டி வந்து கையில் எடுக்கும்போதே ஃபீல் பண்ண முடியுது, அந்த உட்டோட குவாலிட்டி. அதே மாதிரி மனை, சுவாமியை வைக்கிறதுக்கு மனை, இதில் நிறையா சைஸஸ் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து ரெண்டு சைஸ் மட்டுமே வர வச்சுருக்குறோம். ரெண்டு சின்ன சைஸ் தான் வர வச்சுருக்கோம். இது இதை விட சின்னது ஒன்று வர வச்சுருக்குறோம். கருங்காலியிலேயே இப்போ வந்து நம்மளுக்கு பாக்ஸுமே வந்திருக்கு. ரொம்ப அழகாக பழைய ட்ரெடிஷ்னல் முறைப்படி இப்படி அந்த லாக்கே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி பாக்ஸு, ஏதாவது நம்ம பொக்கிஷம்னு நினைக்கக்கூடியதை இதில் போட்டு அழகாக வைக்கலாம். இந்த பாக்ஸுமே ரெண்டு மூணு சைஸு வந்திருக்கு. இப்படி போட்டு திரும்ப இப்படி லாக்குமே பண்ணிக்கலாம். இது 6x4 சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸு. சுவாமி விக்கிரகம் அது மாதிரி நாம் ரொம்ப ப்ரெசியஸாக, ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடியதை இதை வந்து அது இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிட்டா போதும், லாக் ஆகிடுது. ரொம்ப அழகாக இருக்குது. கையில் எடுக்கவே அதோடய குவாலிட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி இந்த லாக் எல்லாமே அப்படியே பழைய நம்ம ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சஸ்திரபந்த வேல் நாம பஞ்சலோகத்துல பார்த்தோம், இப்ப வந்து கருங்காலியிலையும் வந்திருக்கு. ரொம்ப அழகா குட்டி சைஸ்லயும் ஒரு 6 இன்ச் உயரத்துலயும் வந்திருக்கு. உங்களுக்கு பக்கத்துல கையில வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு அதோட சைஸ் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப அழகா சஸ்திரபந்த வேல் தொழில் விருத்திக்காகவும், ஒரே நிமிஷம், நாம் செய்கின்ற தொழில் வந்து எந்த தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் எழுதப்பட்ட பாடல் இது. வேல் வடிவில் சித்திரக்கவியாக வந்திருக்கக்கூடிய பாடல். இதை இப்போ அப்படியே வேல்லையே கொண்டு வந்திருக்காங்க. இது ஓவியமாக இருக்கும், அதை இப்போ ஃபிசிக்கலாக கருங்காலியில் கொண்டு வந்திருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கருங்காலி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த யந்திரம் பெட்டி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் கருங்காலி அப்படின்னு ஒரு கேட்டகரியே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து வாங்கிக்கலாம். இதில் நிறையா சைஸஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான சைஸ் சொல்லி நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணுமோ அதோடய பிக்சரை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.